ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலையும் ரவையும் யூஸ் பண்ணி ஒரு டெசர்ட் ரெசிபி தான். இது பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவும் ரிச்சாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இந்த டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் கால் கப்பு ரவா எடுத்துக்கிறேன், அதாவது 80 கிராம் ரவா. காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப்பு சேர்த்துக்கலாம், அதாவது 500 ml பால். இது கூட 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன், அதாவது 80 கிராம் சுகர். இப்போ இது கூட 1/4 கப்பு பால் பவுடர் சேர்க்குறேன், அதாவது 25 கிராம் பால் பவுடர். 1/4 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன், இது வீட்டில் செஞ்சது தான். நீங்கள் தேங்காவை துருவிட்டு வானலில் நெய்யோ எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோகோனட் ரெடி ஆகிடும். இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன், இது ஒரு 20 கிராம் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 கப்பு பால், மீதி இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1/4 கப்பு தான். கைவிடாமல் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஷிகாஸ் குக்கிங்கை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ஷிகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன், அதாவது 5 ml வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா இது ஆறின பிறகு நம்ம ஊற்றுறப்ப ரொம்ப கட்டியாகிடும். இப்போ இது ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் பாதி ஊற்றிக்கலாம். இது நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நான் டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்துருக்குறேன், அதை வச்சுக்கலாம். பிஸ்கட் மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைப்பழத்தை வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே மீதி இருக்கிற ரவா மிக்சரையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். லெவல் பண்ண பிறகு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா ரவா மிக்சர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா செட் ஆகிடும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு, இது நல்லா ஆறணும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால நான் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிளெயின் விப்பிங் க்ரீமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது கூட கிரீன் ஃபுட் கலர் 2 டிராப்ஸ் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ரீம் நல்லா சாஃப்ட் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, க்ரீம் வந்துட்டு சாஃப்ட் பீக் வந்துடுச்சு, இந்த அளவுக்கு ரெடியான போதும். ரவா மிக்சரை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மேலே இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட்ல டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட்
டெசிகேட்டட் கோகோனட் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து டெசர்ட்டை எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். பாலையும் ரவையும் யூஸ் பண்ணி டெலிஷியஸான டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டான மில்க் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டெலிஷியஸான டெசர்ட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.